கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புறப்பட தயாராக இருந்த பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி செல்லிருந்த அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாராக இருந்தது. அப்போது திடீரென பேருந்தில் தீப்பிடித்து மளமளவென எரிய தொடங்கியது. உடனே பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிய ஓடினர். பின்னர் நான்கு புறமும் தீ பற்றி பேருந்து முழுமையாக எரிய தொடங்கியது. இதனை அடுத்து சிதம்பரம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் ஒரு மணி நேரம் போராடி முழுவதுமாக தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. இதனிடையே மின்கசிவு காரணமாக டீசல் டேங்க் அருகே தீப்பிடித்து பேருந்து முழுக்க பரவியது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூரில் ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் சிக்கிய பேருந்தை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அப்புறப்படுத்தினர். தொடர் மழையால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஏரிகள் நிரம்பியுள்ளதால் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் வெளியேற முடியாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் புதுப்பேட்டைக்கு செல்லும் சாலையின் நடுவே உள்ள ரயில்வே தரைப்பாலத்தில் சுமார் 4 அடிக்கும் மேலாக மழைநீரும் சாக்கடை நீரும் தேங்கியது. அப்போது தரைப்பாலத்தின் வழியாக தண்ணீரை கடக்க முயன்ற தனியார் பேருந்து நீரில் சிக்கிக் கொண்டது. அதனால் நீண்ட நேரம் பொதுமக்கள் தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் அவதியுற்றனர். பின்பு ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பேருந்தை அப்புறப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் தேங்கிய நீரில் பொதுமக்கள் கடந்து சென்றனர்.